வணக்கம், வெல்கம் டு ஆஃபி கிச்சன். இன்றைக்கி பட்டுப்புடவை எப்படி பராமரிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பட்டுப்புடவைனாலே பெண்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கும், திருமணத்துக்கு எடுத்தது, இதே மாதிரி வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது, இந்த மாதிரி இருக்கும். இந்த புடவை வந்து நம்ம பராமரிக்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் அகைன் எல்லாத்தையும் எடுத்து நல்லா விரித்து நம்ம மடித்து எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பட்டுப்புடவை வந்து நல்லா விரித்து நம்ம வந்து இந்த முந்தானை சைடு அந்த நாட் இருக்கும்ல, அதை வந்து நம்ம எப்படி மடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நாட் இருக்கிறத வந்து உள்பக்கமாக ஒரு ஒரு ஃபோல்ட் அளவுக்கு மடிச்சுட்டு திரும்ப வந்து ரைட் சைடில் உள்ளது வந்து அதே அளவுக்கு நம்ம பாதியை நம்ம மடிச்சிக்க போகிறோம். இந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்துச்சுன்னா, ஸோ வேறு புடவை இல்லை மாட்டினா கூட, இல்லை ப்ளவுஸ் இதெல்லாம் இருந்தால் கூட மாட்டி மாட்டி இழுக்கும். ஸோ அதனால் நம்ம அதை நம்ம நல்லா வந்து உள்பக்கமாக மடிச்சுக்க போகிறோம். இது அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் உள்ளதையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு இதே மாதிரி நம்ம நல்லா நடு சென்டர் அளவுக்கு நல்லா ஈவனாக மடித்து நம்ம இதை வந்து ஒரு மூணு இது மாதிரி நம்ம மடிச்சுக்க போகிறோம். இந்த பாருங்கள், ரெண்டு மடிப்பு மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா புடவையும் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். நம்ம இதே மாதிரி நல்லா இப்படி மடித்து எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, வருஷக்கணக்கில் நம்ம பீரோவில் அப்படியே இருக்கிறதுனால ரொம்ப வந்து ஒரு மாதிரி நூல் விட்டா மாதிரி இடம் இன்னும் ஒன்று கிழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் மறுபடியும் உங்களுக்கு நான் மறுபடியும் மடித்து காட்டுறேன் பாருங்கள். நூல் பக்கம் உள்ளதை வந்து நான் உள்பக்கமாக வந்து நான் வந்து பாதி அளவுக்கு நான் மடிச்சுக்கிறேன். இப்போ இந்த பாதி அளவுக்கு வந்து மடித்ததை வந்து பார்த்திங்கன்னா, இதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ளது நம்ம பாதி அளவுக்கு நல்லா நம்ம மடிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா கேமரா நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதே வந்து ரைட் சைடில் உள்ளது நல்லா பாதியாக மடிச்சுட்டு அதே மாதிரி நல்ல சின்ன பார்டர் உள்ள சைடில் உள்ளதை வந்து நம்ம வந்து நடு சென்டர் அளவுக்கு நம்ம பாதி அளவுக்கு மடிச்சுக்க போகிறோம். அதே மாதிரி கீழ் போர்ஷனில் உள்ளதையும் நம்ம வந்து அதே மாதிரி பாதி அளவுக்கு நம்ம மடிச்சுக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணும் போது இது வந்து ரெண்டு மடிப்பு மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பட்டுக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு கேமராவில் காட்டும் போது தெரியும் நினைக்கிறேன். பட்டுப்புடவை வந்து அப்படியே வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம எல்லா புடவையுமே வந்து நம்ம முதல்ல ஒன் செகண்ட் முதல்ல காய வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம இதே மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கிறோம். எல்லா பட்டுப்புடவையும் இதேமாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லா புடவையுமே நம்ம நல்லா காய வச்சு நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம மடித்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த புடவை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைனா சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு முறையாக நம்ம வந்து இந்தமாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரேஷனில் கொடுக்குற வேட்டியில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹாஃபாக மடித்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கரை உள்ள பக்கத்தை வந்து நம்ம வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு நல்லா மடித்து விட்டுக்கிறோம். மடித்து விட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு சேரீயை வந்து நம்ம வைக்கிறோம் அது மேலே. அது மேலே வச்சு என்ன பண்ணணும், நல்லா நீட்டு வாக்கிலே நம்ம இந்த வேட்டியை மடித்து விட்டது இல்லாமல் இதை அப்படியே என்ன பண்ணால் ரெண்டாக நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம மடிக்கிறோம். உங்களுக்கு கேமராவில் காட்டமே தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டே நம்ம இப்படி நல்லா ஃபோல்டு மாதிரி மடிக்கிறதுனால இதே ஒரு வந்து ஒரு பேக் மாதிரி நமக்கு வந்து இதாகிடும். ஸோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு புடவையாக நம்ம அதுக்கு மேலே மேலே நம்ம வந்து வச்சு நம்ம மடிச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா நீட்டு வாக்கில் போட்டு இதே மாதிரி ரெண்டு மடிப்பு வர்ற அளவுக்கு நம்ம இதே மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கிறோம். இது வந்து கீழே உழவும் கூடாது, நம்ம இப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி கூட நம்ம வந்து பீரோவில் நம்ம அப்படியே வச்சு வச்சுக்கலாம், அப்படியே இருக்கும். ஸோ நம்ம எல்லா புடவையுமே இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா மடித்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் சாரீஸ் வரைக்கும் நம்ம வந்து மடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து நல்லாவே வந்து இதாக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வராது, இன்னொன்று வந்து பூசணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா புடவையும் நம்ம இந்த மாதிரி மடிச்சிட்டோம். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா ரெண்டு சைடில் துணி எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா, இது அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கீழ் போர்ஷன் கீழ் சைடில் வந்து நல்லா நம்ம மடித்து விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பேக் ரெண்டு சைட்லேயும் உள்ள எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம இந்தமாதிரி நம்ம மடித்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டிங்கன்னா ரொம்பவும் டைட்டாக இருக்கும். டைட்டாக இருக்கிறதும் இல்லாமல் புடவை வந்து கீழேயும் உள்ளாது. ஸோ இப்போ நான் காட்டியிருக்க மாதிரி இந்தமாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் என்ன நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஸ்மெல்லு இதெல்லாம் எதுவுமே வராத அளவுக்கு பூசணி முடிக்காத அளவுக்கு நான் இதனால் வந்து ஒன்று செய்ய போகிறேன். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் அரிசியை தான் இதில் வந்து நம்ம இதில் வந்து நம்ம இதில் கட்டிக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக இதில் வச்சு நம்ம வந்து இது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கட்டிக்கலாம். ஸோ ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதில் ரப்பர் பேண்ட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதனால் டைட்டாக நம்ம வந்து கட்டிக்கிட்டோம். கட்டி இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா, இந்த
பேக் உள்ளார வந்து நான் வந்து போட போகிறேன். இது வந்து போட்டுட்டோம் அப்படின்னா எந்த ஸ்மெல்லுமே வராது, இன்னொன்று வந்து பூசணும் பிடிக்காமல் இருக்கும், ஒரு மாதிரி சேரீலாம் வந்து பிளாக் கலரான மாதிரி ஆகிடும். ஸோ அப்படியாவது இது அப்படியே நம்ம தூக்கிக்கிட்டோம், அப்படியே வந்து நம்ம பீரோவில் வந்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எந்த சேரீ வேணும்னாலும் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்காக வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பேக்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து காசு போட்டு வீண் நினைக்காமல் இதை மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபோல்டு பண்ணதுக்கு பதிலாக நம்ம தச்சு விட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இது இன்னும் வந்து கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால் அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து போனே பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.